அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் தலைப்பு, பேதுரு இயேசுவை பார்த்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினாரா? இந்த தலைப்பை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு இறைமகன் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் வந்து காண்பிக்கிறாங்க. முதல்ல நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் காட்டுற இந்த ஆதாரத்தை பார்ப்போம். In Matthew 16, Jesus asks his disciples, "Who do you say that I am?" Peter answers, "You are the Christ, the Son of the living God." Now, if Jesus is just a prophet, this is a really good time to rebuke Peter. Instead, Jesus says to him, "Blessed are you, because flesh and blood did not reveal this to you, but my Father who is in heaven." டேவிட் வுட் பேசின வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து டேவிட் வுட் வந்து இயேசு இறைமகன் என்பதற்கு ஆதாரமாக மேத்யூ சாப்டர் 16 வர்ஸ் 16 வசனத்தை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. இந்த பைபிள் வசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி குரானில் வந்து இயேசுவோட சீடர்களை குறித்து என்ன சொல்கிறாங்கன்றத முதல் பார்ப்போம். அல் குரான் சாப்டர் 3 வர்சஸ் 53, அவர்களில் ஒரு சாரார் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்தபோது, "அல்லாவின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார்?" என்று அவர் கேட்டார். அதற்கு அவருடைய சீஷர்களான அவாரியூன், "நாங்கள் அல்லாவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டுள்ளோம். திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள்" என கூறினார். அல் குரான் சாப்டர் 3 வர்சஸ் 54, "எங்கள் இறைவனே, நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய இத்தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்பவருடன் சேர்த்து எழுதுவாயாக" என்று சீஷியர்களான அவாரியூன் பிரார்த்தித்தனர். இந்த குரான் வசனத்தில் வந்து பார்த்தோம்னா, இயேசுவோட சீடர்கள் எல்லாருமே வந்து இயேசு ஒரு இறை தூதராக தான் வந்து நம்பினாங்க. அவரை வந்து இறைமகனாகவோ இல்லை இறைவனாகவோ வந்து நம்பலை அவங்க. இந்த வேத வசனம் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு இறை தூதராக தான் அவங்களோட சீடர்கள் எல்லாருமே வந்து நம்பினாங்கன்றது இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பைபிள் வசனத்தை வந்து பார்ப்போம். மத்தேயு 16:16 வசனம், "பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, 'மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்?' என்று கேட்டார். அதற்கு அவர்கள், 'சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள்' என்றார்கள். அப்பொழுது அவர், 'நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்?' என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, 'நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து' என்றான். இப்போ இந்த பைபிள் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தேயுல வந்து சொல்லப்பட்டிருக்கும், பேதுரு வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை பார்த்து தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார். குரானில் வந்து பார்த்தோம்னா, இயேசுவோட சீடர்கள் வந்து இயேசுவை ஒரு இறை தூதராக தான் நம்பினாங்க. ஆனால் இந்த பைபிள் வசனத்தில் வந்து பார்த்தோம்னா, இயேசுவோட சீடர்கள் வந்து அவரை வந்து இறைமகனா, இயேசு வந்து இறைமகனா வந்து நம்புறதா இருக்கு. இது ரெண்டுத்துல வந்து எது உண்மைன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் தெரிய வரும். மத்தேயு வசனத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா, சீமோன் பேதுரு வந்து இயேசுவை இறைமகன் சொன்னதாக இருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு தன்னை என்னன்னு சொன்னாருன்றது தான் இங்கே வந்து முக்கியம். பேதுரு என்ன சொன்னாருன்றது வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா இயேசு வந்து, "மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்?" அங்கேயே வந்து தன்னை யாருன்றது வந்து இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்படுத்திட்டார். நான் வந்து மனுஷகுமாரன் தான், என்னை யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து இந்த வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் டேவிட் வுட் வந்து சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து நான் யார் என்று கேட்குற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். இங்கே அந்த மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை வந்து அவர் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் அந்த இடத்துல. அப்போது அவரே அந்த இடத்துல வந்து மறைச்சி தான் வந்து பேசுகிறாரு. இப்போ இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கே சீமோன் பேதுரு வந்து இயேசு வந்து இறைமகன்றது சொல்லி இருப்பாரான்றது வந்து சந்தேகம் இங்கே வந்து எழும்புது. ஏன்னா மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று கேட்கும்போது சீமோன் பேதுரு வந்து இதுக்கு மாற்றமாக வந்து பேசியிருக்கிறாரு. அப்போது இந்த பைபிளை வந்து நம்ம வந்து முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, மார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுரு வந்து இயேசுவை பார்த்து இப்படி நம்ம அவர் சொன்னதே இல்லை அப்படின்றது தான் அவரோட கூற்று. மார்க்கோட வசனத்தை வந்து பார்ப்போம். மார்க்கு சாப்டர் 8 வர்சஸ் 27-30, "பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, 'ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்?' என்று கேட்டார். அதற்கு அவர்கள், 'சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள்' என்றார்கள். அப்பொழுது அவர், 'நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்?' என்று கேட்டார்.
பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவருக்கு உறுதியாக கட்டளையிட்டார். இந்த வசனத்துல வந்து பார்த்தோம்னா பேதுரு, சீமோன் பேதுரு வந்து கிறிஸ்து என்று தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இயேசுவை பார்த்து. ஆனா மத்தேயுல எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு வந்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ இந்த மத்தேயு சொல்றது உண்மையா, மார்க் சொல்றது உண்மையா, ரெண்டுத்துல எது உண்மை? அடுத்ததா லூகா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லூகா சாப்டர் 9 வெர்சஸ் 18-20. பின்பு அவர் தனது சீஷரோட கூட தனித்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். லூக்காலையும் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து என்று தான் சொல்லியிருக்கிறாரு. மார்க்கிலையும் வந்து கிறிஸ்து என்று தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மாற்றமாக தான் மத்தேயுல வந்து இறைமகன் அப்படின்றது வந்து பிற்காலத்தில் வந்து அதை வந்து சேர்த்திருக்கிறாங்கன்றது வந்து தெரிய வருது. அடுத்ததா யோவான் என்ன சொல்றாருன்றது பார்ப்போம். யோவான் சாப்டர் 6 வர்ஸ் 67-69. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இந்த யோவான் சாப்டர்ல வந்து பார்த்தோம்னா இது வந்து புரோட்டஸ்டன்ட் பைபிள். புரோட்டஸ்டன்ட் பைபிள்ல வந்து பேதுரு வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்றது போட்டிருக்கிறாங்க. இதுவே கேத்தோலிக் பைபிள்ல வந்து பார்த்தோம்னா யோவான் சாப்டர் 6 வெர்ஸ் 67-69, இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இந்த வசனத்துல வந்து பார்த்தோம்னா கேத்தோலிக் பைபிள்ல வந்து கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அப்படின்றது பேதுரு வந்து சொல்றாரு. இதுவே வந்து புரோட்டஸ்டன்ட் பைபிள்ல வந்து இறைமகன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு வெர்ஷன்ல எது உண்மை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு கிரீக் மேனஸ்கிரிப்ட் தான் நம்ம வந்து போய் ஆகணும். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம வந்து கிரீக் மேனஸ்கிரிப்ட் பார்ப்போம். ஜான் சாப்டர் 6 வெர்ஸ் 69, இதோட கிரீக் மேனஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 கிரீக் மேனஸ்கிரிப்ட் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் 10 கிரீக் மேனஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓலி ஒன் ஆஃப் காட்னு இருக்கு. அதாவது வந்து பாப்பிரஸ் 66, பாப்பிரஸ் 75, கோடாக்ஸ் சினாட்டிகஸ், கோடாக்ஸ் வேட்டிகனஸ், எபிரமி ரெசிகிரிப்டஸ், கோடாக்ஸ் வாஷிங்டனஸ், கோடாக்ஸ் பீசா, வெஸ்டிகோட் ப்ரூக், நெஸ்லே ஆலண்ட், எஸ்பிஎல் கோடாக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 10 கிரீக் மேனுஸ்கிரிப்ட்லையும் வந்து பார்த்தோம்னா ஓலி ஒன் ஆஃப் காடுன்றது இருக்கு. அந்த லாஸ்ட் 3 மேனுஸ்கிரிப்ட் பைசாண்டைன் டெக்ஸ்ட், கிங் ஜேம்ஸ் டெக்ஸ்டர்ஸ் அண்ட் ரிசெப்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜெனிவா மேனுஸ்கிரிப்ட். இந்த லாஸ்ட் 3 மேனுஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தோம்னா சன் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்றது சேர்த்திருக்கிறாங்க பிற்காலத்தில். அதுவும் வந்து 15th செஞ்சுரியில தான் அது வந்து சேர்த்திருக்கிறாங்க. அதுலேருந்து காப்பி அடித்த மேனுஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் டெக்ஸ்டர்ஸ் அண்ட் ரிசெப்டர்ஸும் பைசாண்டைன் டெக்ஸ்டும். பைசாண்டைன் வந்து 2005 எழுதப்பட்டது, கிங் ஜேம்ஸ் டெக்ஸ்டர்ஸ் அண்ட் ரிசெப்டர்ஸ் வந்து 2016 எழுதப்பட்டது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிவா மேனுஸ்கிரிப்ட்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்கு, 15th செஞ்சுரி மேனுஸ்கிரிப்ட். இந்த கிரீக் மேனுஸ்கிரிப்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேருந்து 5th செஞ்சுரி வரைக்கும் இயேசுவை வந்து ஓலி ஒன் ஆஃப் காடுன்னு தான் பேதுரு வந்து சொல்லியிருக்கிறாரு. 15th செஞ்சுரி மேனுஸ்கிரிப்டில் தான் வந்து இயேசு இறைமகனாக ஆக்கியிருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட ஃபோர்ஜரிஸை பார்த்துருவோம். ஜான் சாப்டர் 6 வெர்ஸ் 69 யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், வைக்லிஃப் டிரான்ஸ்லேஷன், இது ரெண்டுத்திலையும் வந்து கிரைஸ்ட் த சன் ஆஃப் லிவிங் காட்ன்னு போட்டிருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட மேனுஸ்கிரிப்ட்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதில் உண்மையாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோலிக் பைபிள் டிரான்ஸ்லேஷனும், WNT டிரான்ஸ்லேஷன், GNTA டிரான்ஸ்லேஷன், NCV டிரான்ஸ்லேஷன், இது மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓலி ஒன் ஆஃப் காட் உண்மையாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் வந்து த ஓலி ஒன் ஹூ ஹாஸ் கம் ஃப்ரம் காட், இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து த ஓலி ஒன் ஃப்ரம் காட். மொத்தத்தில் இந்த மூணுத்துலேயும் வந்து ஓரளவுக்கு வந்து மீனிங் வந்து சேம் தான். அடுத்ததாக 4 காஸ்பிளோட கார்பன்டேட்டட் வந்து பார்த்துருவோம். மார்க் வந்து எழுதப்பட்டது வந்து 50-64 AD எழுதப்பட்டது, மத்தேயு வந்து 70 AD எழுதப்பட்டது, லூக்காவும் 70 AD எழுதப்பட்டது, யோவான் வந்து 90 AD எழுதப்பட்டது. இது 4 வந்து பார்த்தோம்னா
பேதுரு வந்து இயேசுவை பார்த்து கிறிஸ்து என்றுதான் அவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் வந்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றெல்லாம் அவர் வந்து சொல்லவே இல்லை. மத்தேயிலையும் யோவான்லையும் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்து மேனுஸ்கிரிப்டில் வந்து சேர்த்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மேனுஸ்கிரிப்ட் போகணுன்னா இது மாதிரி ஒரு வார்த்தையே வந்து இல்லை. கிறிஸ்து என்றுதான் இருக்குது, ஹோலி ஒன் ஆஃப் காடுன்றது தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இயேசுவோட சீடர்கள் வந்து இயேசுவை தீர்க்கதரிசி என்று தான் நம்பினாங்க. இதுதான் வந்து குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து குரான் தான் உண்மையான வேதம்ன்றது வந்து நிரூபணமாகுது. பைபிளில் எவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வந்து பிற்காலத்தில் ஆட் பண்ணிக்கிறாங்கன்றது இந்த மேனுஸ்கிரிப்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் மற்ற இடத்துலையும் வந்து இயேசுவை இறைமகன்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இது போல தான் வந்து பிற்காலத்தில் வந்து சேர்த்துருக்கிறாங்க. பைபிளில் எங்கேயுமே வந்து இயேசு வந்து இறைமகன்றது இல்லவே இல்லை. வெறும் டிரான்ஸ்லேஷனை வச்சு வேணால் அவங்க வந்து ஆதாரம் காட்டலாமே தவிர, கிரீக் மேனுஸ்கிரிப்டை வச்சியோ அரமாய்க் மேனுஸ்கிரிப்டை வச்சியோ அவங்களால வந்து ஆதாரம் காட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பிற்காலத்தில் வந்து சேர்க்கப்பட்டது. மற்ற இடத்துலலாம் எங்கெல்லாம் வந்து இயேசுவை இறைமகன் சொல்லியிருக்கிறாங்களோ இது மாதிரி ஃபோர்ஜரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து நான் போட்டு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله